இடம்பூர் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் பாண்டியன் ஷோஸில் வந்து வெறும் வீடியோ ரீல்ஸ் அப்படிங்கிறத பற்றி இருக்கிறதுனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை வச்சு தான் மையமாக வச்சு கதையை கொண்டு போயிடுறாங்க. காஃபிக்கு என் பிள்ளை கஷ்டப்படுறான், என் பிள்ளை காஃபிக்கு துன்பப்படுறான், துயரப்படுறான்ட்டு உடனே வந்து காஃபியை கொடுத்துட்டா காஃபியை தள்ளி விட்டு இவரே போய் கடைசியாக காஃபியை வாங்குறாங்க, வாங்கவும் கூடாதுன்ட்டு ஒரு கசக்கிற காஃபியை வேற போட்டு கொடுத்து அந்த காஃபியும் சரியில்லைன்னு ஒரு குழம்பி அப்படின்னு சொல்லிட்டு காஃபியிலே கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து என்ன அது அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. இருக்க பிரச்சனைகள்ல நமக்கு இருக்கிறதுலே அதிகமான பிரச்சனையா இருக்கிற கதையில என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கியாவுடைய பிஹேவியர் தான். அவ்வளவு தூரம் உங்க கிச்சனுக்குள்ள, உங்க கிச்சன் அது மத்த யாரோடதும் கிடையாது, ஈஸ்வரி எல்லாம் வந்து டைனிங் டேபிள்குள்ளதான் இருப்பாங்க, அதை தாண்டி கிச்சனுக்குள்ள வரவே மாட்டாங்க, ரேரிட்டி ஆஃப் த ரேர் அதெல்லாம். சோ தனக்கு சொந்தமான ஒரு இடமா அந்த வீட்டுல இடத்த வச்சுட்டு குடிச்சு வச்சிருந்த இடத்துலயுமே வந்து இன்னொருத்தவங்க வந்து நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தவங்க வேகமா வந்து பாத்திரத்தை எடுக்கிறது என்ன, பாத்திரத்தை கழுவாம போறது என்ன, அது என்ன ஒரு மேனர்ஸ்னே தெரியல நமக்கு. எடுத்துட்டீங்க பண்ணிட்டீங்க அப்ப கழுவி வைக்கணும்ல, அதை முடியாது அப்படின்னு வச்சுட்டு போறது என்ன, நான் திருப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க பொருள் எடுக்கிறது என்ன, இப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்கும் இதெல்லாம் என் காசுல வாங்கணும், உன் புருஷன் காசுல வாங்கினது, உங்களுக்கு இதுல பண்ணது எல்லாமே அப்ப அதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து அம்போன்னு விட்டு அவர் போனவர் தான். அந்த உங்க காசெல்லாம் சம்பாதிச்சு யாரு கொடுத்தாரு, பியூட்டி பார்லர் காசெல்லாம் யாரு கொடுத்தாரு, உங்களுக்கு தான் கொடுத்தாரு, இதெல்லாம் என் சொத்துல எனக்கு நான் என் சம்பாத்தியத்துல வாங்கி பண்ண விஷயம், இதுல கை வைக்கணும்னா பெக்கம் வேணும் கொஞ்சமாச்சு உங்களுக்கு, இல்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மேடம் அப்படின்னு என் பெர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா திறந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு குத்துற மாதிரி வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணும். எதுவுமே பேசாம போற வரைக்கும் இப்படியே கையை வச்சுட்டு நாங்க வந்து நின்றுகிட்டே இருப்போம் அப்படின்னு மோத வச்சுட்டு இருப்போம். அதுவும் வந்து உள்ளார அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தா திரும்புறாங்க, இனியா ஷாக் ஆகுறாங்க, செல்வியா அப்படிங்கிறாங்க. நம்ம பாக்கியா மேடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கின ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருடைய எக்ஸ்பிரஷன் வந்து இதாக இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே வந்து அவங்க சோகமாக இருக்காங்களா, அவங்க என்னத்துக்கு சோகமாக இருக்கணும், நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வச்சு, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையா, என்ன பிரச்சனை, டக்கு தெரியும் ஏய் எங்கே கை வைக்கிறேன் எந்திரி வெள்ளப்போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுனா, நீங்கள் சொன்னீங்கன்னா அத்த இங்கே இருக்கேன் அவ்வளோதான் அத்தை அப்படின்னு வசனத்தை மட்டும் பேசிக்கிட்டு அதை தாண்டி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத பார்த்தா நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. எப்போ தைரியமா பாக்கியா மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை பாக்கியா இப்படிதான் இருப்பாங்க கடைசி அடிக்கணும் உங்களுக்கு தோடுதா, உங்களுக்காச்சும் உங்களுக்கும் அதே விஷயம் போக வருதாங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.